Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பூண்டு பொடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, பூண்டு பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு பார்த்தறலாம். நான் ஒரு பூண்டு ஒரு 50 கிராம் எடுத்துக்கேன். உளுந்து ஒரு 50 கிராம். கடலை பருப்பு ஒரு 20 கிராம். கொஞ்சமா கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு 10 வரமிளகாய். இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் சேர்த்த கூடாது. மிதமான சூட்ல செவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். செவந்து வந்தாலே போதும். உளுந்து இப்போ செவந்துடுச்சு, நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம். அடுத்து கடலை பருப்பை வறுத்து, இதுவும் அதே போல லேசா வறுபட்டா போதும். கடலை பருப்பு லைட்டா வறுபட்டுருச்சு, இதையும் நம்ம அதே பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மிளகாயும் லைட்டாக நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மிளகாய் கருவேப்பிலையும் லைட்டாக வறுபட்டுருச்சு, இதையும் நம்ம அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம அந்த பூண்டை வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தட்டி தான் வறுக்கணும். நம்ம முன்ன வந்து முழு பூண்டா காமிச்சோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் லைட்டா தட்டி இருக்கேன். இந்த மாதிரி தட்டி தான் வறுக்கணும். நல்லா வறுபடணும். பூண்டு இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாம் பாருங்க ஒன்றா சேர்த்தியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு பொடியும் அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப டேஸ்டியான பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, நான் ஒரு 90% தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இது போல் தான் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.